பிச்சாவரம் உப்பநாட்டில் பால் ஊற்றி மலர் துவாவி மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004 டிசம்பர் 26 தேதி ஏற்பட்ட சுனாமி அழிப்பேரலையில் சிக்கி கடலூர் மாவட்டத்தில் கிளை பேரூராட்சிக்குட்பட்ட மீனவ கிராம அங்களை சேர்ந்த 133 பேர் இறந்தனர். அன்றைய தினத்தில் இருந்து கிளை சுற்றுப்பகுதி மீனவர்கள் டிசம்பர் 26 தேதியை கருப்பு தினமாக அனுசரித்து கடலில் மீன் பிடிக்க செல்லாமல் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உயிர் நீத்த நமது சொந்தங்களின் ஆன்மா இயற்கை அடையும் வகையில், அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் வகையிலும் நாம் ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை 17 நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் கிள்ளை அருகே உள்ள சின்ன வாய்க்கால் பில்லுமேடு பட்டறையடி பகுதியில் உயிரிழந்தவர்கள் புகைப்படம் நினைவு துவான்களுக்கு மாலை அணிவித்து மெழுகு வர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி பெண்கள் கதறி அழுத்தனர். பின்னர் அமைதி ஊர்வலமாக சென்று பிச்சாவரம் உப்பநாட்டில் பால் ஊற்றி மலர் துவாவி அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் அமைச்சர் கலைமணி, கிரீடு தொண்டு நிறுவன நடன சபாபதி, காங்கிரஸ் கட்சி பிரமுகர் சத்தியமூர்த்தி, முன்னாள் பேரூராட்சி தலைவர் தேன்மொழி காத்தவராயசாமி, கூட்டுறவு சங்கத் தலைவர் நீதிமணி, கிராமத் தலைவர்கள் புலவேந்திரன், வேலாயுதம், குழந்தைவேல், தேசிங்குராஜன், கிராம பிரமுகர்கள் குட்டியாண்டவர் ராஜ்குமார், செல்வமணி, இளஞ்சேரன், செல்லஞ்செட்டி செந்தில், சங்கர், பூராசாமி, தேவநாதன் உள்ளிட்ட 200 மேற்பட்டவர்கள் உப்பநாட்டில் பால் ஊற்றியும் ஷேர் பண்ணி